உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே தனியார் பேருந்து மற்றும் ஆட்டோ நேருக்கு நேர் மோதி கொண்ட விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிலிருந்து டெல்லி நோக்கி தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. கான்பூர் அருகே சச்சேண்டி என்ற இடத்தில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த ஆட்டோ மீது நேருக்கு நேர் விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் ஆட்டோ தூக்கி எறியப்பட்டு பேருந்தும் சாலையோரம் கால்வாயில் கவிழ்ந்தது. ஆட்டோவில் பயணித்த 17 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். देखिए ये जो एक्सीडेंट हुआ है इसमें टोटल 21 लोगों को अगले हॉस्पिटल लाया गया है। इन 21 घायलों में से 17 लोगों की दुखद मृत्यु हो चुकी है और 4 लोगों का यहाँ पर अभी इलाज चल रहा है। डॉक्टरों की टीम लगातार प्रयास कर रही है कि लोगों को अच्छे से प्रदान कर सके उनकी जान को बचाए। கான்பூர் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். விபத்தில் பலியானவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நட்டா உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.